ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். கடந்த மே மாதம் கரூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி, திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட 15 மாவட்ட ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சென்னைக்கு அழைச்சி சந்திச்சிருக்காரு ரஜினிகாந்த். மேலும் அவர்கள் மத்தியில அரசியல் குறித்தும் பேசியிருந்தாரு. சில அரசியல்வாதிகள் எனது பெயரை பயன்படுத்தி ஆதாயம் பெற்றனர், எனது ரசிகர்களையும் அவர்கள் ஆதாயத்துக்கு பயன்படுத்தி கொண்டனர். அமைச்சராக ஆசைப்படலாம், ஆனால் பணம் சம்பாதிக்க ஆசைப்படக்கூடாது. நான் அரசியலுக்கு வந்தால் பணம் சம்பாதிக்க நினைப்பவர்களை பக்கத்தில் கூட சேர்க்க மாட்டேன். நாட்டில் சிஸ்டம் கெட்டு கிடக்கிறது, போருக்கு தயாராக இருங்கள் அப்படின்னு பேசி அரசியல் எண்ணங்களை வெளிப்படுத்தி இருந்தாரு. அந்த மாதிரி ஆளுங்களை வந்து அந்த மாதிரி ஆளுங்களை கிட்ட கூட சேர்க்க மாட்டேன், நோய கூட விட மாட்டேன். இப்போ ஒதுங்கிடுங்க, ஏன்னா ஏமாந்துருவீங்க. ரஜினிகாந்துடைய பேச்சு அரசியலுக்கு வருவதை பிரதிபலிக்கிறதா இருந்தது அப்படின்னு கணிப்புகள் வெளிவந்தது. இதைத் தொடர்ந்து அவர் அரசியலுக்கு வருவதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் அரசியல் கட்சியினர் கருத்து தெரிவிச்சுட்டு வந்தாங்க. அதன் பிறகு 2.0 காலா படங்கள்ல அவர் ரொம்ப பிஸி ஆகிட்டாரு. தற்போது 2 படங்களுடைய படப்பிடிப்புகளும் முடிஞ்சு திரைக்கு வர தயாரா இருக்கு. அடுத்து புதிய படத்தை அவர் எதுவுமே ஒப்புக்கொள்ளவில்லை. அரசியலுக்கு வருவதற்காகவே படங்கள்ல நடிக்கிறத அவர் நிறுத்தி இருக்கலாம் அப்படின்னு பேச்சு நிலவுது. இந்த நிலையில மீண்டும் ரசிகர்களை சந்திக்க இருக்கிறாரு ரஜினிகாந்த். ரஜினி வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது மட்டும் அவர் ஏதாவது ஸ்டண்ட் பண்ணுவாரு, ஏதாவது சொல்லுவாரு, படம் ஓடுறதுக்கு ஏதாவது யுக்திகளை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தால உங்களுடைய அன்பால நான் அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வர டிசம்பர் 26 தேதியில இருந்து டிசம்பர் 31 தேதி வரைக்கும் ராகவேந்திரா திருமண மண்டபத்துல சந்திக்க இருக்கிறாரு. ஒரு நாளைக்கு 1000 பேர் வீதம் காலை 8 முதல் மாலை 3 வரைக்கும் சந்திக்கிறாரு. இந்த சந்திப்புல அரசியல் குறித்து பேசுவார் அப்படின்னும், சந்திப்பு முடிந்ததுமே அரசியல் பிரவேசம் பற்றிய முடிவை வெளியிடுவார் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. இப்போ தண்ணில வந்து நம்ம கால் வைக்கிறோம், கால் வச்ச பிறகு தெரியுது உள்ள நிறைய முதலைகள்லாம் இருக்குன்னு. எடுத்து வச்ச கால் பின்னால எடுக்க மாட்டேன், கால் வச்சா என்ன ஆகும், எடுக்கணும். ஸோ இந்த முரட்டு தைரியம் எல்லாம் இருக்கக்கூடாது, பேசுறவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. இந்த முறை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எந்த மாதிரி முடிவுகளை வெளியிடுவார் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? உங்களுடைய பதில்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.